கோவைப்புதூர் ஆசிரம் பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் காமராஜரின் வேடமணிந்த 122 சிறுவர் சிறுமிகள் மைதானத்தில் அவரின் உருவமாக தத்ரூப அணிவகுப்பு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரம் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் மற்றும் கௌரி, நிர்வாகி உதயேந்திரன், செயலாளர் ரவிக்குமார், வித்யாசிரம் மழையர் பள்ளியின் நிர்வாக இயக்குநர் சௌந்தர்யா, பள்ளி முதல்வர் சரண்யா உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசிரம் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய 122வது பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்வித்துறையால் வந்து இந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறாங்க. அதன்படி வந்து ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஆசிரம் பள்ளியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்கு வந்து கர்ம வீரர் பற்றின விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறதுமா நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் இந்த வருஷம் நம்ம ஆசிரம் பள்ளியில் பார்த்திங்கன்னா எல்கேஜியிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற 122 குழந்தைகள், அதாவது 122வது பிறந்தநாள் குழுவிக்கு மாதிரி 122 குழந்தைகள் காமராஜர் வேஷம் இருக்கு. காமராஜரோட உருவம் வந்து அவங்க நின்று அதே மாதிரி வந்து உருவப்படுத்தினாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இங்கே நடந்திருக்கு. இதே சமயம் இன்றைக்கி நம்ம தமிழக முதல்வர் MK Stalin ஐயா அவர்கள் அதாவது காலை உணவு திட்டம்ன்றது வந்து முதல்ல அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்தது, இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் பண்ணியிருக்கிற விஷயம் உண்மையிலே பாராட்டத்தக்கது. இது மென்மேலும் வந்து பல திட்டங்களை வந்து இது மாதிரி செயல்படுத்தணுன்றது வந்து கேட்டுக்கிறோம். ஸோ கர்ம வீரர் அவர்களுடைய ஆற்றிய பல பணிகளில் கல்வி வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பணி. ஸோ அதை வந்து என்றைக்கும் நம்ம நினைவு கூறணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஒரு பட்டதாரிகளாகவும் இதாகவும் இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக காமராஜர் அவர்கள் மட்டுமே. ஸோ அவரை வந்து நினைவு கூறுவதுமா இன்றைக்கி நம்ம எல்லாரும் அவரை பற்றி போட்டு